ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போறோம்னா பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளருக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் வந்து கடனுக்கான வட்டிலாம் குறைத்திருக்காங்க. நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தன்னுடைய எம்சிஆர் ரேட் பார்த்தீங்கன்னா 0.25% குறைத்திருக்காங்க. அது என்ன எம்சிஆர் கேட்டிங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட் சொல்லுவாங்க. இந்த எம்சிஆர் ரேட் தான் வந்து 0.25% குறைத்திருக்காங்க. நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த எம்சிஆர் பேஸ் பண்ணி பல கடன்கள் வழங்குறாங்க. அந்த கடன்களுக்கான வட்டி வீதங்கள்லாம் இந்த வட்டி குறைப்பினால குறையும் தெரிவித்திருக்காங்க. இந்த வட்டி வீதம் குறை பார்த்தீங்கன்னா June 10, அதாவது இன்று முதல் அமலுக்கு வரும் தெரிவித்திருக்காங்க. இதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிஆர் ரேட் வந்து 13 முறை குறைச்சிருக்காங்க. கடந்த April 2019 முதல் தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இந்த எம்சிஆர் ரேட் குறைந்து வருது. April 2019 8.5% இருந்த எம்சிஆர் ரேட் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைக்கப்பட்டு இப்பொழுது வந்து 7% கீழே குறைக்கப்பட்டிருக்கு. கடைசியாக வந்து கடந்த மாதம் May 10 தான் வந்து இந்த எம்சிஆர் ரேட் குறைத்தாங்க. அப்பொழுது வந்து 6.95 இருந்துச்சு. தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா 0.25 குறைக்கப்பட்டு 6.70 குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதத்துக்கான எம்சிஆர் ரேட் பார்த்தீங்கன்னா 6.70 குறைக்கப்பட்டிருக்கு. 3 மாதத்துக்கான எம்சிஆர் ரேட் பார்த்தீங்கன்னா 6.75 குறைக்கப்பட்டிருக்கு. 6 மாதத்துக்கான எம்சிஆர் ரேட் பார்த்தீங்கன்னா 6.95 குறைக்கப்பட்டிருக்கு. 1 வருஷத்துக்கான எம்சிஆர் ரேட் பார்த்தீங்கன்னா 7% குறைக்கப்பட்டிருக்கு. 2 வருஷத்துக்கான எம்சிஆர் ரேட் வந்து 7.20 குறைக்கப்பட்டிருக்கு. 3 வருடத்துக்கான எம்சிஆர் ரேட் வந்து 7.30 குறைக்கப்பட்டிருக்கு. இந்த எம்சிஆர் ரேட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்கியிருக்கும் கடனுக்கான வட்டிலாம் குறையும், இஎம்ஐயும் குறையும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் யாராவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்குறீங்கன்னா இந்த எம்சிஆர் ரேட் பேஸ் பண்ணி வாங்கியிருக்கும் கடனுக்கான வட்டிலாம் குறையுங்க. தற்போது ஹோம் லோன் வாங்குவதில் வந்து ஒரு புதிய சிக்கல் உருவாகி இருக்கு. மாத சம்பளதாரர்களும் பில்டர்களும் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்துக்கு இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா இரண்டு பெரிய இமயமலைன்னு சொல்லலாம். ஒரு சராசரி குடும்பத்துல மாதம் 30,000 சம்பாதிக்க ஒரு நபர் வந்து ஒரு வீட்டை கட்ட முயற்சி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா எப்போதுமே கையில வந்து ஒரு சில 1000 ரூபாய்க்கு மேல பணம் இருக்காது. அதையும் தாண்டி அடுத்து பிடித்து நகையெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை திரட்டலாம் முடிவு பண்ணுவாங்க. அப்போ கூட வீட்டின் மொத்த விலையில 10-20% தெரியினாலே பெரிய விஷயமா இருக்கும். மிச்ச பணத்துக்கு வந்து பேங்கை தான் அப்ரோச் பண்ணி ஆகணும். அதற்கும் பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் அலைஞ்சி தெரிந்து பல டாக்குமெண்ட்லாம் வாங்கி கொடுத்த அப்புறம் தான் வீட்டு கடன் ஓகே ஆகும். இது மாதிரி அலைஞ்சி தெரிந்து வாங்கி கடனுக்கான பணம் கிடைப்பதில் கூட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது டிஸ்பர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு கஸ்டமர் கைக்கு பார்த்தீங்கன்னா பணம் போகாமல் இருக்கு. எதனால கஸ்டமருக்கு பணம் போகாமல் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடந்த March 2020 வரை வந்து வீட்டு கடன் வாங்கியவர்களாம் இந்த கொரோனா முந்தைய சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்து வீட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த கொரோனா லாக்டவுன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து சம்பள குறைப்பு, வேலை இழப்பு, பதவி இறக்கம் என சரமாரிய நிதி பிரச்சனைகள் எழுந்திருக்கு. இதனால எல்லா பேங்க்கும் எல்லா ஃபைனான்சியல் இன்ஸ்டியூட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் கொடுத்திருக்க நபராகட்டும் இல்லை கடன் கொடுக்க போகிற நபருக்கும் ஆகட்டும் வீட்டு கடன் ஒழுங்காக திருப்பி செலுத்துவாங்களா, லாக்டவுனுக்கு அப்புறம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கா, எல்லாமே சரியா இருக்க பார்த்தா வீட்டு கடன் கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. இதனாலே நிறைய பேங்க், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட்லாம் வீட்டு கடன் பணத்தை டிஸ்பர்ஸ் செய்வதை நிறுத்தி வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது லோன்லாம் சாங்ஷன் ஆயிருந்தா கூட திருப்பி இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு கஸ்டமர் லோன்லாம் கரெக்டா கட்டுவாங்களா இல்லையா செக் பண்ணிட்டு லோன் அமௌண்ட்லாம் குறைக்கிறாங்க. ஏற்கனவே சாங்ஷன் ஆயிருந்த லோன் அமௌண்ட் வந்து தற்போது குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு ஒரு வீட்டு கடன் வாங்கினாங்கன்னா வங்கி வீட்டு கடன் வாங்கியவருக்கு வந்து நேரடியாக பணம் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு மாறாக வந்து வீட்டு கடன் வாங்கியவர் வந்து வாங்க இருப்பதாக சொன்ன வீட்டை கட்டும் பில்டருக்கு தான் வீட்டு கடன் பணத்தையே வந்து பல தவணைகளாக கொடுப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பேங்க்கிட்ட இருந்து வீட்டு கடன் பணம்லாம் பில்டருக்கு தான் நேரடியாக சென்று சேரும். அந்த பில்டர்களும் குறிப்பிட்ட காலத்துக்குள் வீட்டை கட்டி முடித்து விடுவார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்பொழுது பேங்க் லோன் அமௌண்ட் வந்து பில்டருக்கு கொடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்னதான் லோன்லாம் அப்ரூவ் ஆயிருந்தா கூட இந்த பில்டருக்கு பணம் போறதுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டீங்க, நிறைய பேங்க்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா கஸ்டமருக்கு லோன் அப்ரூவ் பண்ணியிருந்தா கூட இப்போ கஸ்டமரோட லிவிங் ஸ்டைல் என்ன, கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, இஎம்ஐ மாற்று என்ன அப்ளை பண்ணியிருக்காங்களா, அப்புறம் கஸ்டமருடைய வருமானம் என்ன, ஸோ இது போன்ற விஷயம் செக் பண்றாங்க. உதாரணமாக
ஒரு நபருக்கு வந்து பேங்க்ல வந்து 50 லட்சம் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் தவணையா வந்து 10 லட்சம் நவம்பர் மாசம் கிடைச்சிருக்கு. இரண்டாவது தவணையா பாத்தீங்கன்னா 8 லட்சம் கொடுத்திருக்காங்க பேங்க்ல இருந்து. மூன்றாவது நாலாவது தவணை வந்து அடுத்தடுத்த தவணை வழங்கப்பட வேண்டும், ஆனா இந்த லாக்டவுன் காரணத்தினால வழங்கவில்லை. அதுக்கப்புறம் பேங்க் தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா கஸ்டமருடைய சம்பள சான்றிதழ் வருமான விவரங்களை செக் பண்றாங்க. இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதனால வந்து பில்டருக்கு பணம் போய் சேர்த்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண முடியாம பில்டிங்னா பாதி லெவல் அப்படியே நிக்குது. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா வீடு கடன் தொகையிலிருந்து பணத்தை பில்டருக்கு வழங்கும் போது கடன் வாங்கியவர் வந்து கடன் முழுமையா திருப்பி செலுத்துறாரா எல்லாமே மதிப்பீடு செய்த அப்புறம் தான் கடன் வழங்குவாங்க. இது சாதாரண விஷயம் தான் வந்து வங்கி தரப்புல சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் சொல்லி கடனை நிறுத்த போறாங்கன்னு தெரியலன்ட்டு பில்டருக்கு எல்லாம் புலம்புறாங்க. அடுத்த தகவல் என்னன்னா இன்னுமா பாத்தீங்கன்னா ஒரு சில பேங்க்லாம் வந்து 7% மேல எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க. எதனால அப்படி வழங்குறாங்க? நிறைய பேங்க்ல பாத்தீங்கன்னா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, 6%, 4% குறைச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில பேங்க்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா 7% மேல வழங்குறாங்க. எந்தெந்த பேங்க்லாம் 7% மேல இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க, என்ன காரணத்துக்காக வழங்குறாங்கன்ட்டு பாக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல வந்து டெபாசிட் அதிகமானதுனால எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 5%-6% வரையும் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலே மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5.1% கொடுக்குறாங்க. இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல பார்த்தீங்கன்னா வெறும் 6% மட்டும் தான் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இன்னுமா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்லாம் வந்து 7% மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. டிசிபி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க், இந்துஸ் ஐஎன்டி பேங்க், இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 7%-7.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. மெயினாக இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்ப நான் சொன்ன பேங்க்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் டெபாசிட் பண்ணல, கம்மியான டெபாசிட் தான் பண்ணிருக்காங்க. டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக இவங்க எல்லாம் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதுவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், அப்புறம் கோடக் மகேந்திரா பேங்க், சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா பே பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேங்க்லாம் வந்து டெபாசிட் அதிகமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்டா இருக்கு, சேஃபஸ்ட் பேங்க்னு மக்கள் கருதி டெபாசிட் அதிகமா பண்றாங்க. அதனால இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெப்போ ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட லிங்க் பண்ணதுனால எப்பெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் குறைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும் எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கடன் மீதான வட்டியும் குறைப்பாங்க, அட் த சேம் டைம் டெபாசிட் மீதான வட்டியும் குறைப்பாங்க. இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ரெப்போ ரேட் வந்து அதிகமாக குறைச்சிருக்காங்க. அதுவும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை கருத்தில் கொண்டு இந்த ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து கடந்த ஒரு ஆண்டில் மட்டுமே 2% மேலே குறைச்சிருக்காங்க. தற்போது ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 4% தான் கொடுக்குறாங்க. அது என்ன ரெப்போ ரேட் கேட்டிங்கன்னா பேங்க்குக்கு கடன் தேவைப்படுச்சுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க, அந்த கடன் மீதான வட்டி தான் ரெப்போ ரேட் சொல்லுவாங்க. நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் ஆகட்டும் இல்லை உலக பொருளாதாரம் ஆகட்டும் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு, அகல பாதைக்கு போயிருக்கு. திருப்பியும் மீண்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 வருஷமாச்சும் ஆகும். அதனால இனி வரும் காலங்களில் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது, இன்னும் வட்டி குறைய தான் செய்யும். ஏன்னா மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும், அதிகமாக செலவு பண்ணணும், அப்போ தான் பொருளாதாரம் மேலே கொண்டு வர முடியும். பேங்க்கில் அதிகமாக பணம் சேவ் பண்ணுறதுனால பொருளாதாரம் மேலே கொண்டு வர முடியாது. அதனால தான் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் குறைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புது பேங்க்கில் பண்ணுங்கள், மைக்ரோ ஃபைனான்ஸில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம், பட் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஃபைனான்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸு, அதாவது ஃபின்கேரு, அப்புறம் ஈக்குவட்டாஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க், டிசிபி பேங்க்கு, ஸோ இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது, மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்லாம் இருக்குது. அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7% மேலே தான் இருக்கும். இல்லை எனக்கு ரிஸ்க்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஃபஸ்ட் பேங்க்கை டெபாசிட் பண்ணுங்கள். நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அவ்வளோ சேஃபஸ்ட்டாக இருக்காங்க, அங்கே போய் டெபாசிட் பண்ணலாம் நீங்கள். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.